오직금 때문에 네 마음에 마이라리요 다들 잊혀있는 마태글레이 가만히요 나 다들 잊혀있는 마태글레이 가만히요 나 오직금 때문에 네 마음에 마이라리요 다들 잊혀있는 마태글레이 가만히요 나 다들 잊혀있는 마태글레이 가만히요 பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 43:14 நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய
கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடிந்து விழ பண்ணுவேன், கல்தேயர் படவுகளிலிருந்து அலறப்பண்ணுகிறவர்களை, அப்படி அலறப்பண்ண செய்யக்கூடியவர்களை நான் பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று இதை செய்கிற கர்த்தர், மீட்பரும் நம்முடைய பரிசுத்தருமான இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்மை பார்த்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாராம், அரண்களை விழப்பண்ணுகிறவர் என்று நாம் வாசிக்கிற போது, எரிக்கோ மதில் இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைப்பட்டு கிடந்த போது அந்த ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய உதவியை நாடினார்கள். ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், துதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்த போது அந்த அலங்கத்தை சுற்றிலும் அவர்கள் ஆடி பாடி ஆர்ப்பரிப்போடு ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார்கள். அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. உங்களுக்காக நான் அந்த அரணை இடிந்து விழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, படவுகளில் இருக்கிறவர்கள் அலறத்தக்கதாக, அவர்களை அலறப்பண்ணுகிறவர்களை, அதை செய்யத்தக்கவர்களை நான் பாபிலோனுக்கு அனுப்புவேன். இந்த வார்த்தைகளை வாசிக்கிற போது நாம் செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேலர் கடந்து போன காரியத்தை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலர் செங்கடலை கடந்து விட்டார்கள். இப்பொழுது பார்வோனின் சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். பார்வோனின் சேனை இஸ்ரவேலர் போனது போல நாமும் இந்த கடலில் தரையில் நடந்து போய் அவர்களை பிடித்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் பின்தொடருங்கிற போது அந்த செங்கடல் மூடிக்கொண்டது. இப்பொழுது பார்வோனும் அதன் சேனைகளும் அந்த எகிப்தியரும் அவர்களை என்ன சொல்கிறார்கள், ஐயோ நாம் ஓடிப்போவோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அந்த மக்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று அலறப்பண்ணினார். அவர்கள் அலறிக்கொண்டு ஓட முயற்சிக்கிற போது அந்த செங்கடல் அவர்களை மூடி போட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படித்தான் நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா அரண்களையும் ஆண்டவர் விழ பண்ணவும் அந்த எதிராளிகளை அலறப்பண்ணவுமான காரியங்களை நமக்காக ஆண்டவர் செய்வாராம். இதைத்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு எதிரடையாக எழும்பி கிரியை செய்கிற அது எவ்வளவு பெரிய எதிராளியாக இருந்தாலும் சரி, மந்திரவாதிகளோ சூன்யம் செய்கிறவர்களோ எதிராக நம்மை அழிக்க போராடுகிறவர்களோ அவர்களை எல்லாரையும் அலறப்பண்ணுகிறவர்களை தேவன் அவர்களுக்கு விரோதமாக நமக்காக அனுப்புவாராம். அதுதான் மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. உங்களுக்காக நான் இதை செய்வேன், அந்த அரண்களை விழப்பண்ணுவேன், அவர்களை அலறப்பண்ணுவேன், அலறப்பண்ணுகிறவர்களை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். எவ்வளவு அருமையான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இன்றைக்கும் வாய்க்காமலே போகும். எனவே மனம் கலங்காதிருங்கள். விரோதமாய் எழுப்பப்பட்ட சக்திகளை குறித்து பயப்படாதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் நம்முடனே கூட இருந்து இந்த சத்துருவின் வல்லமைகளுக்கு நம்மை விலக்கி விடுவிப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய உதவியை நாடி எங்களோடு இணைந்து யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் அவர்களை பார்க்கிறது. ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அரண்களையும், ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்களையும், விரோதமான சக்திகளையும் நீர் பார்க்கிறீர். அவைகளை எல்லாவற்றையும் உங்களுக்காக நான் அதை இடிந்து விழவும் அலறவும் பண்ணுவேன் என்று சொல்லி, அலறி ஓடவும் அழிந்து போகவும் கர்த்தர் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் மீட்பர் சொன்னீரே. இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக, எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிரடையாக எழும்பி கிரியை செய்கிற எல்லா சத்துருக்களின் வல்லமைகளும் அழிந்து போகும்படியாக, நிர்மூலமாகும்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் செய்கிற இந்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாமே, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.